கிரிக்கெட்டு நம்ம ஃபேவரேட் ஸ்போர்ட்டு அப்படியே இங்கே வந்து பார்த்துட்டு விளையாடாமல் இருக்க முடியுமா? நம்ம நேஷனலுக்கே நம்ம நாட்டுக்கே பயங்கர பெருமை சேர்த்துருக்கேன். மூணு ஓவர் வந்து இந்த அகாடமியில இருந்து போயிட்டு இவ்வளோ அவார்டு ரஞ்சி தேர்ட் டிவிஷன் ஆடிட்டு இருக்காங்க, டிஎன்சியில தேர்ட் டிவிஷன் ஆடிட்டு இருக்காரு. ஸோ நீங்க மேலும் மேலும் வளரணும், நம்ம இந்தியன் டீமுக்காக ஆடணும். எங்களோட விஷஸ் எனக்கு சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் எங்க விளையாண்டாலும் நானும் ஐயா நீ கொஞ்சம் சேர்த்துங்க சேர்த்துங்கன்னு கேட்டு போயிடுவேன். அந்த பழக்கம் வந்து விரல இப்போ நான் ஒரு ரெண்டு பால் விளையாண்டுக்கலாமா? எங்கே இருக்குது அப்படின்னு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர். அங்கே வந்து நெக்ஸ்ட் ஜென் ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு த வ்ளாக் வித் ஆர்பி. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் வந்து ஒரு வ்ளாக் பண்ண போகிறோம். சரி, என்ன வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ நம்ம ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், காட்டாங்குளத்தூர். அங்கே வந்து நெக்ஸ்ட் ஜென் ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நாம் உள்ளே போயிட்டு யார் யாருக்கெல்லாம் வந்து இவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி ட்ரைனிங்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்க, ஸ்கேட்டிங்ல விளையாண்டு இருக்காங்க பசங்க. பயங்கரமா இருக்கு. உள்ள போவோம் வாங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஸோ இங்கே இருக்கிற குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யார் உள்ளே வந்தாலுமே வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், அழகாக டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு சானிடைசர்லாம் கொடுத்து பக்காவாக தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ ஆல் ஆர் சேஃப்டி. பேரண்ட்ஸோடு வந்திருக்காங்க குழந்தைங்கள்லாம். உள்ளே போயிட்டு அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, என்ன மாதிரி மோட்டிவேஷனான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அங்கே நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த டைம்லேயும் நிறைய மழையெல்லாம் பேஞ்சது உங்களுக்கு தெரியும். இடத்த வந்து எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் பக்கையில் பார்த்தீங்களே தெரியும். அழகாக இருக்குது. ஒரு ஒரு ஃபுட்பால் ப்ராக்டிஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து கிரிக்கெட் வந்து இங்கே இங்கே வந்து இது பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்கேட்டிங் சொல்லித்தராங்க. எல்லாருமே வந்து ஒரு எந்துவாக வந்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது இது எல்லாமே ஓகே, நீங்கள் காமிச்சிங்க. பட் இதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஒருத்தர் காரணமாக இருப்பார்ல, அவரை நம்ம மீட் பண்ணலாம். அவருக்கு ஏன் வந்து இதை ஆரம்பிக்கணும்னு தோணிச்சு? மோரோவர் வந்து என்ன, ஏன்னா அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இல்லை வந்து இங்கே கலந்துக்கிட்டவங்கலாம் வந்து என்ன மாதிரி காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு இவங்க என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, இது ஏன் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பேசுவோம். எங்கே அவர் வாங்க வாங்க பிரதர், வாங்க வாங்க வாங்க, வெல்கம். எல்லாருக்கும் வணக்கம், தேங்க்யூ. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் அகாடமியை வந்து வ்ளாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு நாங்களும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நம்ம அகாடமி ஷூட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது மூலமாக யூடியூபர்ஸால் மட்டும்தான் காட்டவே முடியும். நீங்களாம் இல்லைனா எங்களால் பெரிய பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் எதுவும் பண்ணவே முடியாது. நீங்கள் இருக்கீங்க, தேங்க்யூ ஃபாதர். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷோ சார், நீங்கள் ஆல்வேஸ் ப்ளஷர். இந்த மாதிரி வந்து ஒரு, அதாவது நாங்களும் வந்து ஜெயிச்சவங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி இது பண்ணி கிடையாது, ஜெயிக்கணும்னு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கீங்க. மூர் ஓவர் இங்கே வந்ததுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? ஒரு கிட்ஸ்க்குலாம் வந்து ஒரு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா என்னன்னு சொல்லி தரீங்க. கண்டிப்பாக சார். ஏன்னா இந்த கிட்ஸுக்கு தெரியாது. இப்போ பிறக்க போகிற குழந்தைங்களுக்குலாம் வந்து கிரவுண்டு தான், பிளே கிரவுண்ட்னா என்ன தெரியும், பிளே கிரவுண்டா எங்கே இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஜென்சி டயர் ஓடுறதா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், கீழே
போறது மழையில விளையாடுறதா இருக்கட்டும், இப்ப பேரண்ட்ஸ் வந்து மழை வந்தாலே வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் குழந்தைங்க வந்து அட்மாஸ்பியர் குள்ள இன்னும் வந்து அந்த ஒரு அட்டாச்மெண்டே ஆகல. அதனால ஒரு சின்ன மழை வந்தாலும் ஜலதோஷம் பிடிக்குது, வெளியே வந்தா உடனே ஃபீவர் வந்துருது, எல்லாமே காரணம் பேரண்ட்ஸ் விட மாட்டாங்க. நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை விட்டா மாதிரி இப்ப இருக்க பேரண்ட்ஸ் விட மாட்டாங்க பசங்களை. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கொரோனாக்கு அப்புறம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போன் 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 ஆயிடுச்சு. ஒரு காலத்துல போனே தரக்கூடாதுன்னு சொன்னாங்க, போன் தான் உலகம் ஆகி போச்சு. போன் இல்ல அப்படின்னா எதுவுமே இல்ல. காலை எந்திரிக்கிறதுல இருந்து தூங்குறது சாப்பிடறது கூட போன் வேணும் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கும் போது இல்ல என்ன பண்ணலாம் இங்க இருக்க கிட்ஸுக்கு சம்திங் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ யோசிச்சு என் பிரதர் ஒருத்தருக்காங்க, அவங்கள பேசி நாங்கள் குரூப்பா எங்க நாங்கள் டீம் அவங்க நாலு பேர் இருக்கோம், டிஸ்கஸ் பண்ணி இல்லை இங்க இருக்க பசங்களுக்கு ஏதாவது பண்ணணும். பிகாஸ் இது வந்து சென்னை கொஞ்சம் அவுட்டர், ஆமா ஆமா, செங்கல்பட்டு திருவூர் டிஸ்ட்ரிக்ட்ல. திருவூர்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, பசங்க சப்போர்ட் பண்ணது பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கரெக்ட். இங்க வந்து கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கோம் நாங்க, அவுட்டர்ல இருந்து என்ன பண்றதுன்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நம்ம இருக்க ஒரு பிளேஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அகாடமி ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகே ஓகே. கிரவுண்ட் கிரியேட் பண்ணுவோம், நம்ம கிரவுண்ட் கிரியேட் பண்ணுறது முடிவு பண்ணிட்டோம். அது வந்து நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் தரணும் ஒரு முடிவு வந்தோம் ஃபர்ஸ்ட் நாங்கள். அதனால வந்து பார்த்தீங்கன்னா டர்ஃப் கொண்டு வந்தோம் நாங்கள். சூப்பராக பசங்க வந்து மண்ணில் விளையாடி தான் பழக்கம், டர்ஃப் விளையாடி பழக்கம் இல்லை. வரப்போகிற ஜென்ரேஷனில் நடக்கிற டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டர்ஃபில் தான் நடக்கும். மேல இருக்கிற லேயர் தான் நமக்கு தெரியும் வீட்டுக்கு போயிட்ட பிறகு ஒரு பேரண்ட் வரலாம் கூட வில் வெயிட், அது ஒன் ஹவர் ஆனாலும் சரி டூ ஆனாலும் சரி வெயிட் பண்ணி அவங்க கரெக்டாக அவங்க வழி அனுப்பிச்சிட்டு தான் நாங்கள் அது வந்து கிளம்புறது சார். நம்ம சூப்பர், ஏன்னா கேர்ள்ஸ் வராங்க. இது இதை நான் அழுத்தி சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, ஏன்னா இப்ப இருக்க சுச்சுவேஷன் கேர்ள்ஸ் வந்து செக்யூரிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. விட்டுட்டு போயிட்டு நாளை பின்ன இங்க இருக்க கோச்சஸா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நம்ம சுத்தி நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கணும். நம்ம பசங்க கிட்ட அவங்களோட செக்யூரிட்டி முக்கியம் சார். பேரண்ட்ஸ் வந்து நம்பி எங்க கிட்ட கேர்ள்ஸ் பசங்க கிட்ஸ் வராங்கன்னா அவங்க ப்ராப்பரா இருந்து அவங்க கரெக்டாக வீட்டுக்கு அவங்க ரிட்டர்ன் போகிறாங்க, இந்த ப்ராப்ளம் இல்லாமல் மெயின்டைன் என்ஷூர் பண்ணிக்கலாம். சிசிடி கேமரா வச்சுனா எல்லாமே நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ யாருமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் நாங்கள் கரெக்டாக அதை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம டிசிப்ளின் ஆக்டிவிட்டியும் சொல்லி தரீங்க சார். ஏன்னா அதுக்கான கிளாஸ் வந்து வீக்லி சண்டே சண்டே பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து பசங்க ஒரு ப்ராப்பர் அட்வைஸோ ஒரு யோகா செஷனோ இதெல்லாம நம்ம செட் பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். ஓகே சார், நம்ம வந்து இப்போ பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ணலாம், அவங்களோட விளையாடலாம். எனக்கும் ஆசையா இருக்கு, இங்க வந்ததுக்கப்புறம் விளையாடணும் எனக்கும் ஆசையா இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு கேம் கிரிக்கெட் ஒரு சம்திங் ப்ளீஸ். கிரிக்கெட் விளையாடுறேன் நான். ஓகே, கிரிக்கெட்டு நம்ம ஃபேவரேட் ஸ்போர்ட்டு, அப்படியே இங்க வந்து பார்த்துட்டு விளையாடாம இருக்க முடியுமா? கமான் 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 விளையாடுறோம். நம்ம கோச் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம பர்மிஷன் கேட்டுட்டு நம்மளும் ஒரு ரொம்ப நாள் ஆச்சு கிரிக்கெட் விளையாண்டு. ஹலோ கோச், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நிறைய குட்டீஸ்க்கு வந்து நிறைய ட்ரைனிங் கொடுத்து நிறைய ட்ராஃபீஸ்லாம் அனுப்பிட்டு இருக்காரு. நீங்க என்ன விளையாட ஏதோ ஒரு இது ரஞ்சி தேர்ட் டிவிஷன் ஆடிட்டு இருக்கேன். தேர்ட் டிவிஷன் டிஎன்சிஎல தேர்ட் டிவிஷன் ஆடிட்டு இருக்காரு. ஸோ நீங்க மேலும் மேலும் வளரணும், நம்ம இந்தியன் டீமுக்காக ஆடணும். எங்களோட விஷஸ் எனக்கு சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் எங்க விளையாண்டாலும் நானும் ஐயா என்னையும் கொஞ்சம் சேர்த்துங்க சேர்த்துங்கன்னு கேட்டு போயிடுவேன். அந்த பழக்கம் வந்து விளையல. இப்போ நான் ஒரு ரெண்டு பால் விளையாண்டுக்கலாமா?
ஜி இன்ன இவ்வளவு அவார்ட் வாங்கிருக்கீங்க, நான் என்னவோ நினைச்சேன் ஒரு வேற லெவல்ல இருக்கு. அப்படிலாம் இல்ல, இதுல ஒரு ரூபா அவார்டு கூட எந்த கிடையாது. என் அகாடமியில இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அவங்க வாங்கினது நேஷனல் அச்சீவ் பண்ணிருக்காங்க. திருப்பூர்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கின மெடல்ஸ் அண்ட் சர்டிபிகேட்ஸ் தான் இது எல்லாமே. சூப்பருங்க. எல்லாமே நேஷனல் லெவல்ல என்ன கேம்ல 2020 நேஷனல் நாக்பூர்ல நடந்துச்சு டோர்னமெண்ட் நேஷனல் லெவல்ல. அதுல 3 கிட்ஸ் நம்மள பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, மூணு பேருமே ஜெயிச்சாங்க. சூப்பர். 1000 மீட்டர்ஸ்ல 500 மீட்டர்ஸ்ல எல்லாரும் ஜெயிச்சாங்க. அந்த ஒரு ஸ்டூடெண்ட் இங்க இருக்காங்க, ஐ அம் ஹாப்பி டு இன்டர்வியூ. அது இல்லாத அவங்க அவார்டு வாங்குனத சந்தோஷத்தை விட இந்த ஸ்டூடெண்ட் வாங்கிருக்காங்க. இவ்வளவு பெருமை பார்க்க முடியாது சார். இந்த ஸ்டூடெண்ட் வாங்குனதுதான் எனக்கு பெருமை, பிகாஸ் அவங்க தான் எங்க நேம். நாங்க 1000 மடல எங்க நேம் கிடையாது, என் பசங்க உங்களுக்கு வாங்கி தரதான பேரு. கண்டிப்பா அகாடமி நேம் பசங்க கிட்ட தானே இருக்கு, நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே. நீங்க என்ன எவ்வளவு மோட்டிவேஷனா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு கிடைச்ச ஒரு அவார்டு தான் இது. சரி சார், அந்த ஹாப்பி நான் ஓபன் பண்ணது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இதுதான் நான் ஸ்டூடெண்ட் வாங்குறது உங்களுக்கு பிகாஸ் அச்சீவ்மெண்ட். சூப்பர் சூப்பர். அவங்க பார்க்கலாமா? அவங்க கண்டிப்பா சித்தா பட்டேல் எப்படி வந்தாங்க பாத்தீங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கங்க்ராட்ஸ்மா, எங்கள் சேனல் மூலிமா கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம நேஷனலுக்கே நம்ம நாட்டுக்கே பயங்கர பெருமை சேர்த்துருக்கேன். மூர் ஓவர் வந்து இந்த அகாடமியிலிருந்து போயிட்டு இவ்வளோ அவார்டு, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். நீ மட்டும் உன் பேரண்ட்ஸ்க்கு மட்டும் பெருமை சேர்க்காம நம்ம ஊருக்கும் நம்ம அகாடமிக்கும் சேர்த்துருக்கேன். ஸோ எப்படிம்மா உனக்கு இந்த இதில் வந்து ஸ்கேட்டிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு தோணுச்சு? ஆக்சுவலி எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். சூப்பர். இங்கே பண்ணும்போது எனக்கு நான் வந்து ஏதோ ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அதான் வந்து கேட்டேன். நானும் ஸ்கேட்டிங் பண்ணணும்னு ஆரம்பித்தேன். எனக்கு என்னோட கோச்சும் இந்த அகாடமி சேர்த்து பண்ணாதே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர். கோச்சும் அகாடமி தானே, நான் ஜீரோ தான். அப்படிலாம் கிடையாது, அந்த கரெக்ட் டைம்ல வந்து கரெக்ட் பர்சன் வந்து மீட் பண்ண வைப்பாரு கடவுள். ஸோ அதான் நடந்திருக்கு உனக்கு. ஸோ இன்னும் நீ பெரிய லெவல்ல போனோம், இந்தியாவை வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணோம். நிச்சயமா வந்து அது எங்க எல்லாருடைய பிளெஸிங்ஸ் வாழ்த்துக்கள் இருக்கு. ஸோ இந்த அகாடமியை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போகணும், அதான் நான் எதிர்பார்க்கறேன். நான் இது இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை சார். நான் ஏன்னா 4 வீல் போட்டு தான் ஸ்கேட்டிங் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பாருங்க, ஒரு ரொம்ப மைல்டா நாலுமே. இது பேர் என்னது? கன்னியாகுமரி அதான் நம்ம ஃபியூச்சர் எய்ம். ஓகே, நெக்ஸ்ட் ஜென் அகாடமியோட ஃபவுண்டர்ஸை பார்த்தோம், இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோம், எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. பட் இதெல்லாம் வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து கோவிட் டைமு நீ வெளியே போகாத அப்படி இப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸுக்கு மத்தியில் ஒரு குழந்தைகளை வந்து தைரியமாக நம்ம வீடு மாதிரி நம்பி விட்டுருக்காங்க. அவங்க தான் வந்து பேரண்ட்ஸு. ஸோ அவங்கக்கிட்ட வந்து எப்படி அவங்களுக்கு இந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். நமஸ்தே ஜி. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் சேனலில் தான் இதை வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சார், உங்கள் பையனை இங்கே தான் போட்டிருக்கீங்க ஓகேங்களா, எப்படி வந்து உங்களுக்கு இந்த டைமில் தைரியமாக வந்து இங்கே அனுப்பணும்னு தோணுச்சு உங்களுக்கு? சார் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. வந்து பசங்க வந்து எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க, எங்கேயுமே வந்து அவங்களுக்கு சேஃப்டியான இடம் கிடையாது. கரெக்ட். ஸோ அதனால வந்து ஓகே வி ஆர் சர்ச்சிங் ஃபார் சம் அகாடமி. ஓகே, அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்து இங்கே ஃபவுண்டு த்ரூ கூகுள் ஆல்சோ இட்ஸ் அவைலபிள். சூப்பர் சூப்பர். ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே 2-3 நாள் நான் வந்தேன், இங்கே வந்து செக் பண்ணேன், கோச் எல்லாம் பார்த்தேன். கோச் எல்லாம் வந்து நல்ல என்தூசியஸ்டாக இருக்காங்க, அப்புறமா வந்து பசங்களுக்கு வந்து நல்லா சொல்லி இருக்கு. அப்படியே உட்காந்து வந்து அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப அடிக்கடி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்தது ஸோ இப்போ வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சார் அதில். அப்புறம் வந்து கோச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கோச்சு. இப்போ வந்து டூர்னமெண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து டூர்னமெண்ட் போயிட்டு இருக்காங்க. சூப்பர் பக்கா. ஸோ இது அப்புறம் வந்து இப்போ ஃபுட்பாலில் கூட வந்து நல்ல டீம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் இங்கே நேஷனல் லெவலில் வந்து நம்ம
பசங்க வந்து போயிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமா, நேஷனல் லெவல் மீட் பண்ணேன் உங்களுக்கு, ரொம்ப ஹாப்பியா இருந்தது நிஜமா. சூப்பர் சூப்பர். அந்த நேஷனல் லெவல்ல வந்து வாங்கியிருக்காங்க இல்லையா, ஒருத்தவங்க நம்ம மீட் பண்ணோம்ல அவங்களோட பாட்டி பாருங்க. அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது, நமக்கு ஹிந்தி அந்த அளவுக்கு தெரியாது. ஏதோ அவங்ககிட்ட நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசுவோம். நமஸ்தே ஜி. ஆப்கா பேட்டி நேஷனல் லெவல் மே சாம்பியன், பகுத் ப்ரௌடே ஹம்கோ பூரா அகாடமிக்கா பூரா ப்ரௌடே ஆல் ஹாப்பி பகுத் குஷியே. ஆப் கைசா ஃபீல் கர் ரஹே? பகுத் குஷ் கர் ரஹே ஹம். மேரா சமாஜ் மே பி இன்னம் ஜீதா ஹை, உஸ்மே இதர் பி டீம் ஜீதா ஹை. நேஷனல் மே அபி கன்னியாகுமரி ஜாயேகா. கன்னியாகுமரி, ஓகே. மே கோஷிஷ் கர் ரஹா ஹூன் குதா கே லியே, மே கோஷிஷ் கர் ரஹா ஹூன். அதாவது மேரி லட்கி கன்னியாகுமரி தக் ஜாய், பூரா ஊபர் தக் போச் ஜாய். No problem, koi mushkil nahi, zyada medal milega India ke liye, okay? Bahut proud hai, nama romba romba sandoshama irukenga. இவங்க பேரண்ட்ஸு பாருங்க, என்கரேஜ் பண்ணி அவ்வளோ தூரம் கொண்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நம்ம தமிழ் சேனல் மூலிமா அவங்களுக்கு பவுத் பவுத் தன்யவாத், நன்றி. அப்புறம் இவங்க எல்லாருமே பசங்க வந்து எல்லாருமே இங்கே தான் விட்டுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ இருக்கிற குவாரண்டைன் டைமில் பசங்க மொபைல்லேயே வச்சு இந்த கிளாஸ் இருக்கிற டைமில் இது வந்து அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் பெரியவன் கிரிக்கெட்டில் இருக்கான், சின்னவன் ஸ்கேட்டிங்கில் இருக்கான். சூப்பருங்க, பக்கா பக்கா. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு இன்ட்ராக்ஷன் எல்லாருமே மிங்கிள் ஆகுறதுங்கிறத இந்த காலத்தில் பெரிய விஷயமா இருக்கு இல்லையா. ஸோ இந்த டைமில் வந்து பேரண்ட்ஸும் நீங்கள் மிங்கிள் ஆகிக்கிறீங்க. ஸோ குழந்தைங்களும் இப்படி விளையாடுறத பார்க்குறப்போ என்ன உங்களுக்கு எப்படி தோணுது? நம்ம பழைய காலத்துக்கு நம்ம பசங்களை கொண்டுட்டோம்டா அப்படின்னு மாதிரி தோணுதா? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ரொம்ப வந்து இப்போ யாருமே மொபைல் இதுதான் எல்லாருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், மொபைல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம பசங்க விளையாடும் போது அந்த காலத்தில் இப்போ நம்ம எப்படி விளையாண்டுமோ அதே ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க இப்போ. ஓகே ஓகே, அதனால நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு. இது மாதிரி ஒரு பிளே கிரவுண்டை பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்குல்ல. நாங்கள் பிளே கிரவுண்டை பார்த்தாலே பட்டா போட்டு வீடை கட்டி விட்டுறாங்க. என்ன சார், கரெக்டாக இல்லையா? இங்கே விளையாடுறது இடம் கிடையாது. ஆமாம், நாங்கள் எல்லாம் பாதி நேரம் கிரவுண்டில் தான் இருப்போம். இப்போ எங்களுக்கு கிரவுண்ட் கிடைக்காம இருந்தது வேறு கிரவுண்ட் கிடச்சி எங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு நினைச்சிருக்கோம். இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து எவ்வளவு வாட்டி நான் எங்க அப்பா கிட்ட வந்து வந்திருக்கேன், எப்ப பார்த்து என்னடா கிரவுண்ட்ல இருக்கீங்க, இப்ப பசங்க வெளியே போக வெளியே போக கூட போக மாட்டேங்கிறாங்க. வீட்டை விட்டு சாயங்காலம் வருவோம், மாட்டுறாங்க. நீங்க சொல்ற பாட்டு இந்த வேடுவையை வீட்டுல பாக்க முடியுமா? இங்க வந்தாதானே பாக்க முடியாது. எவ்வளவு நல்லது உடம்புக்கு. எல்லாரும் சொல்ற ஒரே கம்ப்ளைண்ட், மேஜர் கம்ப்ளைண்ட், மொபைல் லேப்டாப் அதுக்கு எல்லாமே ரெஸ்ட் கொடுங்க. ஈவன் நாட் ஒன்லி கிட்ஸ், பேரண்ட்ஸா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், அதை தூக்கி சில நேரத்தில் அதுக்கு நம்ம வந்து அடிமையா இருக்கக்கூடாது. நமக்கு தான் அது அடிமை. ஸோ அதெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு இந்த மாதிரி உங்க குழந்தைங்களையும் வந்து இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு அனுப்புங்க. ஸோ அவங்க பிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப ஹெல்த்தியா ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஆல். எல்லாரும் வந்தீங்கன்னா அப்படியே ஒரு குரூப் போட எடுத்துக்கலாம். பண்ணுங்க. தேங்க்யூ எல்லாருக்கும், ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.